பாடுவதற்கான பாக்கியம் கொடுத்த நல்லவர்களே, உங்களை வணங்குகிறேன். இந்த அற்புதமான இறைவனுடைய அருள் புகழை உங்களுக்கு மட்டுமல்லாமது, ஐயா சொன்னாரே, கரையில் தீருநல் வேலி என்ற சொல்லை அறியவும் சிவசிவா என்ற சொல்லு அவகரீசருக்கு அறியவும் மாட்டாதையோ சிவே கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் உருகிடும் வடகிழ பண்டாரம் ஐயா கடலுக்குள்ள போற நேரத்திலே கரையில நின்று ஐயா சிவ 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 சிவாரகரா ஏ
சிவகாரியன்னு சொல்லுமே ஐயா சிவ 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 சிவார் கடவுளே இந்த அலை அடிச்சு மாரி கேட்க கூடாது ஒன்னு சொல்லு ஒன்னு கேட்டு ஒரு நிரப்பா வாணும் அதான் நல்லா இருக்கும் சரிதானே ஆமா ஐயா சிவ 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 சிவார் ஹரஹர சிவ 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 சிவார் ஹரஹர திருநெல்வேலி இது யார் சொல்லி கொடுத்தங்கல மெப்புக்கு பேசுறது இல்ல உண்மை உலகம் முழுக்க அதான் நடந்து கொண்டு மலேசியால போறோம் அந்த நிலையில இருக்கோம் சிங்கப்பூர்ல இருக்கோம் ஏன் முகமதியே நாடிலே போய் இருக்கிற வேலைக்குன்னு போன பிள்ளைங்க கூட வீட்டுக்குள்ள தாங்களை வைத்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிற செய்திகளை நீங்கள் இணையதளத்திலே பார்க்கலாம் அப்ப அவங்க மனசுல இது முதல் படி ஐயா அந்த ஐயாவுக்கு போ படிவிட செய்யறதுனால் சிறப்பு கிடைக்கிறது அது எப்படி நல்ல நினைவுக்கு நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு நல்ல சிந்தனையோடு வாழ்கிறவர்களுக்கு நாள் எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேடு வராது கொல்லாங்கு வராது என்றைக்கும் இந்த பூமியிலே நிலைத்து வாழ்வார்கள் என்று ஐயா சொல்லி இருக்கிறார் அதனால் நல்லவங்க எல்லாம் கை தூக்குங்க என்ன சந்தேகமா இருக்குதா முதல்ல நல்லவன நம்ம நம்புவோம்யா அப்பதானே அடுத்தவன் நம்புவான் நாம நல்லவன நம்ம நம்புவோம் மனசாட்சிக்கு பயிர் செய்யறோம் ஐயாவுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டவனாக இருக்க முடியாது வெள்ளை நாமத்தை தொட்டவனுடைய உள்ளமும் வெள்ளை அவன் செய்கின்ற பணியும் சிறப்பு ஆக ஐயாவுடைய பிள்ளைகள் தவறான சிந்தனையில் போக மாட்டான் தவறான எண்ணம் வராது அது வரவே செய்யாது ஐயாவுடைய பிள்ளைகள் நம்பி பிடித்திடுங்க உண்மையிலேயே அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளும் அங்கிட்ட அங்கிட்டு மாடியிலேயோ ஒட்டு குடிசையிலோ வாழ்றதை பார்க்கும்போது அவரை நிரந்தரமா சிறப்பாக்குங்க நீங்களும் சிறப்பாவீர்கள் என்ற ஐயாவுடைய நம்பிக்கையில நம்பி பிடித்திடுங்க அற்புதமான இறைவனுடைய திருவடியை பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா பாடி பணிந்திடுவோம் ஐயா நீ ஓடி உடன் எழுந்து வாவா நீ ஓடி உடன் எழுந்து வாவா பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா பாடி பணிந்திடுவோம் ஐயா நீ ஓடி உடன் எழுந்து வாவா நீ ஓடி உடன் எழுந்து வாவா ஆமா கடச்சிருக்க நேரத்தை சந்தோஷமா பயன்படுத்தி விடுவோம் அந்த நேரத்துல கலகலப்பு எவ்வளவு கஷ்டம் கவலை கடன் தொல்லை இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவனுடைய திருநாமத்தை கேட்கின்ற உங்க உள்ளத்திலே அவைகள் எல்லாம் விட்டு தூர எறியுங்கள் நிச்சயம் இன்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது
இது ஏதோ ஒப்புக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல என் அப்பன் போட்ட அற்புதத்தால் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக தருவார் அந்த நம்பிக்கையோடு நீங்க கரையப்ப கைவிட்டுக்க மாட்டா கவலை ரெண்டுக்கு தூரம் போடுங்க ஆமா நல்ல சந்தோஷமா இருப்பா ஐயோடியா வீரத்தனமாக
இருங்கோ என்று அந்த அற்புதத்துக்கு நிகராக வாழுகின்ற என் ஐயாவுடைய அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஐயாவுடைய பிள்ளைகள், அற்புதமான பிள்ளைகள், சாதாரண மனிதர்கள் அல்ல, தெய்வலோகத்து பிறவிகள். ஆதாமை படைத்து ஆதாமுடைய இடது விழா எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆனால் அகிலத்துலட்டு அம்மாறை நீ யார் என்பதை அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறதே, அதை உணர்ந்தால் வரும் ஐயா எவ்வளவு சொல்ல நல்ல நீனை போர்க்கினாலும் ஆண்டவனுடைய பிள்ளைகளுடைய மனதிலே அதுதான் இருக்கிறது. முத்து குடைபிடித்து மூலவனார் காட்சி தந்த அற்புதம் இவ்விடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதத்தை உணர்ந்த பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன ஆளும் வாழ்வே சிறப்பே. ஆமா, நீ பாட்டுக்கு மேடையில் சொல்லிட்டு போ, நாங்க படுற கஷ்டம் எவருக்கு தெரியும். ஆமா, அதுலயும் இனி வெயில் காலம் வேற, சாலை ஓரத்துல கடையை போட்டுட்டு வெயில் நின்று வேகாத வெயில் நின்று நீ பாட்டுக்கு நல்லா இருப்ப நல்லா இருப்பேன்னு எப்ப வந்தாலும் சொல்லிட்டு போற. நான் எங்க நல்லா இருக்கேன்னு மனசுல நிறைய பேருக்கு ஓடும், ஓடுதா இல்லையா? திரைப்படம் ஓடுதா இல்லையா? உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு தான் பிறக்கும், என்னைக்கு தான் பிறக்கணும். பிறக்கு மக்களே, அதுல மாற்றமே கிடையாது. ஐயாவுடைய நாமத்தை தொட்டவன் ஒரு நாளும் கெட்டது கிடையாது. ஆமா, ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ச்சி இருக்கும். ஆமா, எப்பா அண்ணு கோபத்தில் கேட்கப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் உயர்வை வரும், ஒருபோதும் கீழே விழ முடியாது, விழப்பட மாட்டான். ஆனால் மோசமான ஆள் இருக்கானே, அவன் ஐயாவை கும்பிடாதன்னு தான் நான் இப்பெல்லாம் மேடை மேடையாக சொல்லுவேன். எடை அடிக்கவன் கும்பிடாத சுப்ரமணி இல்லைன்னா வச்சுட்டு பேசுறதே அதான் இடம் அடிக்கவும் கும்பிடாத. ஆமா, கடத்தனமா ஊரைச்சு ஒரே போடுறவன் ஐயா கும்பிடுறாத. ஆமா, ரேசங்க ரிஷியா கடத்தி கொண்டு விற்பானே அவன் கும்பிடுறதா? ஏன்னா கண் முன்னால கண்டவன். ஒரு நாள் வந்தார், ரெண்டாம் நாள் வந்தார், மூணு நாள் சோப்பு கார்ல வந்தார், நாலாம் நாள் செய்ய நல்ல தொங்கப்பட்டு வந்தார். ஏகப்பட்ட மரியாதை ஐயா ஐயான்னாரு. ஒரு 10 மாசம் தடவைக்கு என் கடையில குத்த வச்சிருக்காரு. ஐயா நீங்க ஐயா எல்லாத்தையும் பறைச்சிட்டாரியா? ஐயா எப்படி பறிச்சாருன்னு? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ரேஷரிசியை வாங்கி கேரளாவுக்கு கொடுப்பேன். அதில் கொஞ்சம் பைசா வந்து நிறைய தர்மம் எல்லாம் பண்ணேன். கர்மத்தை சுமந்துக்கிட்டு தர்மத்தை பண்ணாதே, அதை ஐயா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவர் பார்த்துட்டே இருப்பார், போடுறா 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 தான் சொன்னேன். அன்பான பேரை அரசு செய்வதுண்டு, அன்பான மாத்தானை வளர்த்தே அறுப்பதுண்டு. நல்ல நிறைவு உள்ள நல்ல பிள்ளைகள் எல்லாம் கூடியிருக்கிற இந்த சபையிலே கிட்டத்தட்ட 9000 மேடைகளை தாண்டி இன்று மறுபடியும் உங்களை சந்திக்கிற ஒரு வாக்கியம் எனக்கு கொடுத்தாரே ஐயா. வயசு தாண்டி போச்சு, வயசு 59 முடிஞ்சு 54 போயிடுச்சு. ஆமாம், என் வீட்டுக்காரர் சொன்னால் இனி நீ பாடிக்கிட மாட்டே இல்லைன்னு. பாட மட்டும்தான் செய்வேன், வேற ஒன்றும் செஞ்சுக்கிட மாட்டேன். அதை மட்டும்தான் செய்ய வச்சிருக்கிறார். மேடையில் மட்டும் ஹீரோ மாதிரி காட்டுவார். மேடை முடிஞ்சோடனே அந்த வா போடாண்டு, அவருக்கு காரியம் முடிஞ்சோடனே அந்த தூக்கி போடுறாரு. நடத்த மேடை தான், அவ்வளோதான். அதனால தப்பாக நினைக்காதீங்க, ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் குறை இருக்காது. உங்கள் காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்று குடிசையாக இருக்கிறது, இன்று ஒரு சென்று மனை கூட இல்லை என்று நினைக்கிறான். நாளை மும்பையிலே உங்களுக்கு எல்லோரும் எதிர்பார்க்கிற வண்ணம் ஐயா தருவோம் ஐயா. அதுக்கு என்ன வேணும்? நம்பி பிடித்திடுங்கோ அந்த போல நெடு மாலையன் கட்டி ஆடி சித்தனுனாய் யாரறிவார். அற்புதத்தை தரவல்ல வந்த ஆனந்தமான இறைவன் மும்பை மாநகரிலே தாராவிலே அன்னை சிவகாமி சாலையிலே பள்ளி கொண்டு காத்துக் கொண்டிருக்கிற என்னப்பன் நாராயணன் உங்களை தாங்கி தடவி மடியிலே போட்டு காப்பாற்றுவார். அதிலே மாற்றமே கிடையாது. இன்னும் நம்பிக்கை வராம நிறைய பேர் இருக்கீங்க. நீ சொல்லு, கொடுத்த பைசாவுக்கு வாங்கி சத்தம் கொடுத்து போய்கிட்டே இருந்து நினைக்கிறீங்க. ஒண்ணு இல்ல மக்கா, நடத்துவார், நடத்தி தருகிறார் ஐயா. ஐயாவுடையா முதுதவம் இருந்து உத்தரம்பத்து
ஏகமயமானவர் நமக்கு உதவி செய்ய வந்தவர் உதவியா உதவிதா ஆறு அறிவை கொடுத்திருக்கிறார் நல்ல தடமா படிச்சிருக்கார் அப்ப சிந்தனைப்படி நீ தான் பொழைக்கணுமே தவிர ஐயா தருவார் ஐயா தருவார் ஐயா தருவார்னு வீட்டுல கட்டில கிடந்தோம் கட்டில கிழிஞ்சு போகும் தரமாட்டா தரமாட்டா சோம்பேறி பயலுக்கு கடவுளே கிடையாது உழைக்கிறவனுக்கே இறைவன் ஓடுகிறவனுக்கே வெற்றி கோப்பை முயற்சி உள்ளவனுக்கே வைகுண்டனுடைய அருள் அதான் அப்ப சும்மா இருந்தா கிடையாது அப்ப ஐயா தருவார் ஐயா தரும் படுத்துக்கிட்டா செத்து போ என்ன வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுதான் இதுல மாற்றமே கிடையாது புழைக்கிறவன் என்ன பாத்தீங்களா எங்க இருந்தீங்க எத்தனை மைல் தூரம் தாண்டி இங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கு வெற்றி மக்களே அதிலே மாற்றமே கிடையாது விழிப்பை தேடி வந்திருக்கிறோம் ஐயா தருகிறான் தருவார் அதற்கு தான் நம்பி பிடித்திடும் நம்பி பிடித்தவருக்கு நல்லவை தருகிற நாராயணுடைய நாமத்தை கேட்கின்ற அற்புதம் இங்கே இருக்கிறது அதனால தான் அவருடைய நாமம் ஐயா உண்டு உன்னில் உண்டு எண்ணில் உண்டு நல்ல வார்த்தை இதை பாரு எந்த வழிபாட்டையாவது இருக்குதா கிடையாது நம்ம ஐயா உண்டு ஐயா உண்டு என்னடா ஐயா உண்டு உன்னில் உண்டு என்னில் உண்டு அப்ப எங்க இருக்கிறார் ஐயா எங்க இருக்கிறார் ஏழாவது வானத்தில் அல்லாஹ் இருக்கிறாராம் குர்ஆன் சொல்லுகிறது நாலாவது வானத்தில் பரமபிதா இருக்கிறாராம் விவிலியம் சொல்லுகிறது ஆனால் நான் உன் உள்ளே இருக்கிறேன் என்று கீதையிலே பகவான் சொல்லுகிறார் அதை ஒருபடி மேலாக்கி நம்ம அப்ப சொல்ற தன்னை நீ அறிவாயனாய் உழைக்கிறவர்கள் ஆமா புத்தியினால் கெட்டவரே கெட்டவரே பிழைக்கு மதி தேடுங்கள் பிழைப்பதற்கான மதியை தேடிக்கா நான் உனக்கு புத்தியை தந்துட்டேன் ஆனா நீ தேடிக்க நம்ம தான் தேடணும் அரிசி நெல்ல விதைச்சு வளர வச்சு அறுத்து அதை அவிச்சு குத்தி அரிசியாக்குறது நம்ம புத்தி தானே கடவுளா சொன்னார் நமக்கு அந்த அறிவு இருக்கிறது செய்கிறோம் அப்போ புத்தியினால் கெட்டவரை பிழைக்க மதி தேடுங்க இல்ல மூணு பேர் பைக்ல போவாதான்னா சொன்னா கேட்கணும் யாராவது ஒரு சொல்லுவான் போவாதன்னு கேப்பானா கூட ஒரு தனம் வச்சுட்டு முறுக்குவான் போவான் அவ்வளவுதான் அப்புறம் சொன்னேனே கேட்கலையே சொன்னே அதே மாதிரி தான் நம்ம மக்கள் அப்படித்தான் பதினேழு வயசு கூட அவள பய சொல்லுவான் எனக்கு பைக் வேணும் எனக்கு பைக் வேணும் உடனே நம்ம ஆத்தா பய பைக்கு கேட்க ஏன்னா பெத்தவளுக்கு புள்ள மேல நல்ல பாசம் ஆனா பெத்தவனுக்கு தான் தெரியும் ஐயோ நம்ம பிள்ளை இன்னும் வளரணுமே இன்னும் நிறைய வரணுமே ஆமா உன் பிள்ளை வயர் நிறைய பார்த்து நீ சந்தோஷப்படுவ அவன் வாழ்க்கை நிறைவதை பார்த்து தகப்பன் சந்தோஷப்படுகிறார் அந்த எண்ணம் வேண்டும் அல்லவா அவன் சொல்லுவான் வேண்டாண்டி லைசன்ஸ் கூட கிடையாது சும்மா கிடையும் விதி விட்டபடிதானே நடக்கும் கொடுத்துருவோம் அவனும் யார் சொன்னாலும் கேட்பானா இல்லையோ ஆனா பொண்டாட்டி சொல்லி கேட்கலன்னா புருஷன் அம்பிடுத்த கேட்டுத்தான் பைக்கை வாங்கி கொடுத்தான் மூணே நாள் ஒரு ரோட்ல போனாலும் மணல் குளிச்சுட்டு போயிட்டான் அப்புறம் கிடந்து அடிக்க ஐயோ சொன்னாரே சொன்னாரே அப்ப புத்தி வேணும்ல புத்தியினால் கெட்டவரே
ஐயா சொன்னார் இதுவரைக்கும் முட்டி சொல்லி ஏமாயோ தடங்கி போச்சு சொன்ன இறைவன் அகில திரட்டு வேதத்தை கொடுத்தார் அந்த வேதத்திலிருந்து அற்புதத்தை கொடுத்தார் அவர் சாதாரண மனிதன் அல்ல உலக பெரும் கடவுள் ஐயா வைகுண்டர் அதிலே மாற்றமே கிடையாது அவரே புத்தி சொல்லி வந்த இறைவன் ஏகம் ஒரு வரமாகி இம்மந்தொரு வாயிலே சக்தி விளைய சக்தியிலே சிவன் தோன்றி சிவத்துள்ளே நாதம் தோன்றி நாதத்துள் விட்டு தோன்றி உத்திரமையே சுகந்தி உலகில் அண்ட பிண்டங்கள் தோன்றின பிண்டத்திலே குரோணி என்ற அசுரம் தோன்றுகிறார் அழிவே இல்லை என்றால் ஆண்டவரை நினைக்கிற மனம் வராது தேவனுக்கு அழிவே இல்லை அப்பொழுது நினைக்கிறார்கள் ஆண்டவரையே நினைக்கவில்லை சிவபெருமான் யாகம் வளர்க்கிறார் கோபத்தில் யாகம் வளர்த்ததால் அயாகத்திலே குரோணி என்ற அசுரம் தோன்றுகிறார் அவன் பசி தாங்க முடியாமல் கைரங்கிலிருந்து விழுந்து போகிறான் அக்கணத்திலே நாராயணன் தபமிருந்து சிவமூலமாக வாழ்கொண்டு அந்த குரோணியை வெட்டி சாய்க்கிறார் வெட்டுப்பட்ட குரோணி ஆறு குண்டமாக விழுகிறான் ஆறு குண்டமும் அவன் உதிரமும் ஆறு யுகங்களிலே அசுரப்பறவைகளாக பிறந்தது குரோணி குண்டேமசாமியனாக வந்தான் அடுத்து சூரன் சிங்கமுகச்சூரனாக வந்தான் அடுத்து ராவணனாக வந்தான் அடுத்து துரியோதனனாக வருகின்றான் இப்படி பிறந்த அசுரப்பறவைகளை நாராயணன் அவதாரம் எடுத்து அளித்தான் புராணத்தை சொல்லி உங்க புராணனை நான் வாங்க வரல ஆனா இதுதான் புராணம் இது ஏன் அகிலத்திரட்டில் வந்தது இப்ப நடக்கிற வித்தைக்கு அன்னைக்கே ஐயா சொல்லிட்டார் நாளை ஒரு காலத்துல இவன் நம்ம அப்பனை வந்து மனுஷன்னு சொல்லிடுவான்னு சொல்லி இவ்வளவு வரலாறையும் வச்சு இதற்கு பிறகு நான் அவதாரம் எடுத்தேன் ஐயா சொன்னார் ஆனா நம்ம ஆளுக்கு ஐயா அது தனி அது தனி வழி அவர் மனுஷன் அவர் பொண்ணு கட்டினாரு யாரு புளிய பத்தாரு அங்கிட்டு பத்தாரு இங்கிட்டு பத்தாருன்னு சொல்லி ஐயாவுக்கு ஒரு உருவத்தையும் போட்டு இதுதான் வைகுண்டசாமின்னு சொல்லி நம்ம வழிபாட்டை ரொம்ப கொச்சைப்படுத்தி கொண்டார்கள் நல்ல காலம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வரல அதனால உங்களுக்கு தெரியல நல்லவங்க நல்ல இடத்துல இருந்தா நல்லதே நடக்கும் அக்கா அதுல மாற்றமே கிடையாது ஐயாண்டியா ஐயா சிவ சிவ அரகர அரகர அனுதினம் சொல்லிடு பாட்டு ஐயா துணை என்று அகத்தினில் நம்பிடு அறிவோம் நன்றாக நம்ம ஐயா வழிதுணை அறிவோம் நன்றாக ஐயா வழிதுண அகில பிளவன் இன்றி வேறு இல்லையில் கொண்டு ஆனந்தம் கொண்டிடு ஆடிடு பாடிடு ஆனந்தம் கொண்டிடு ஆதியமை உண்ட துணை என்று காலையும் மாலையும் காலையும் மாலையும் காலனம் ஏறியே காலனம் ஏறியே காலையும் மாலையும் காலனம் ஏறியே கனி கொண்டு வாழாராம் நம்மளையா பால்மணி அடிக்குது நம்ம பாவங்கள் விலகுது பால்மணி அடிக்குது பாவங்கள் விலகுது பாக்கடல் நாயகன் தயவாலே யானக்கலை முனி மாதும் எங்கே மனை
கேக்குது அழகுள்ள வைகுண்டம் வாசலிலே மதியிலேறி கூடுவார் வேட்டைக்கு போன சாமி சின்ன கிணத்திலே வெட்டையாடி நல்ல சின்ன கிணத்தில வெட்டையாடி நல்ல வெள்ள குதிரை இருந்து ஆயகலீதனை அகிலமே ஆடுது ஆனந்த வைகுண்டம் புகழ் பாடி நாடுது நாடுது நாடெல்லாம் நாடுது இத்தனை பிறவிகளையும் இந்த அகிலத்திரட்டு மூலமாக சொன்ன இறைவன் நம்மை படைத்த வரலாற்றை சொல்கிறானே அற்புதமாக சொல்கிறான். அயோத்தமத கங்கையிலே அவன் கிருஷ்ணனாக வடிவெடுத்த பகவான் அந்த சடலத்தை பர்வதாமலையிலே கடத்திவிட்டு பகவான் அப்படியே அரிகோண மாமலை அயோத்தமத கங்கையிலே போய் அமருகிறார். ஏழு தெய்வமாதர்கள் சப்தகன்னியர் நீராடுகிறார்கள். நீராடுகிற நேரத்திலே நாராயணன் அவர்களை சோதிக்கிறார். எப்படி தினந்தோறும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் இன்று ஒரு நாளாவது எனக்கு செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த தெய்வ கன்னிமார்கள் நம்முடைய அம்மைமார்கள் சொன்னார்கள், ஒட்டிலே இருந்து ஊர் வழியே தெரியும் ஆண்டிக்கே எல்லாது அரவணையில் தூர்கின்ற காட்டுவனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம். சிவனை தவிர வேறு யாருக்கும் இந்த பணியை செய்ய மாட்டோம் என்று அகிலத்திரட்டுகின்ற கதையை உங்களுக்கு ஏன் சொல்லுகிறது என்றால், நம்முடைய பிள்ளைகள் அதிலும் பெண்கள் மனதார உறுதியா இருக்கணும். உறுதி எதுல இருக்கணும்? புருஷங்கிட்ட சண்டை போடுற பத்து நாள்னாலும் பேசாம இருக்கும். அதான் ஐயா உண்டா இல்லையா? உங்க பக்கமா ஏதாவது பேசினா நல்லா கை தட்டுங்க. அதான் நம்ம என்னதான் சரி மத்தியானம் ஆச்சே சாப்பாடு போறோமே, இப்போவாது நம்ம மனைவி சந்தோஷமா சாப்பாடு போடுவான்னுக்கிட்டு சரி சண்டையாச்சே என்ன சார் உளத்துவான். இவ பாப்பா அந்த இரும் ஆஸ்பத்திரி எட்டி தான் அவர் கூப்பிடணும்னு விருப்பம். சரி பையன் தான் என்னம்மா அப்பா நான் கொண்டு கொடு. பையன் சோற கொடுத்தா பொண்ணு என்ன? உடனே அவர் இப்போ பர்மிஷன் இருக்கே என்ன சாப்பாடு யார் தந்தா? ஆமாம் நாய் கொண்டு போடுங்க. எந்த நாயில் சாப்பாடு என்ன அவ கொண்டு வந்திருக்கலாமே? ஆ ஆவா பாப்பா என்னடா சாப்பாடு என்ன நாய் சாப்பிடுமா? எந்த நாய்? ஏடா இருபத்தஞ்சி வருஷமா தின்ன நாகிட்ட திருப்பி கொண்டு போடல. நீங்கள் சரிங்க எங்கள் பழப்பு நான் பழப்பு ஆகிப்போச்சு. நம்ம சிரிக்க வேண்டியது தானே நிலம் அப்படித்தானே என்ன செய்யறது? கற்பு நெறி தவறி எல்லாம் கழிந்து போவார்கள். முப்பதுதான் உண்டாகும் மற்ற பட்ட கோழி
சொந்தங்களே, உண்மையை உரைக்க சொல்கிறேன். பொதுவாக ஆண்களுக்கு உறுதி வர ஆனா பெண்களுக்கு உறுதி கண்டிப்பா வேணும். எதுல கல்கதவு போல கதவு ஞானே தொல்கதவு ஞான கற்பு கல்லாலான கதவு மனம் மனம் என்பது உடலில் அல்ல. ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்துகிறான் பங்கப்படுத்துகிறான் அவள் கற்பழித்தவள் அல்ல. ஆனால் தன் மனதார இன்னொருவரை எட்டி பார்த்தாலே அவள் கற்பழித்தவள் என்று வைகுண்டம் சொல்கிறான். அகில திரட்ட வாசகம் சொல்லுவது நான் சொல்லல. அதனால யாரா இருந்தாலும் ஐயா உங்களையும் தான் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கப்படாது பார்க்கப்படாது பார்த்தா கற்பழிக்கவேன். அதே மாதிரி நம்மள அப்படித்தான் புருஷன் கூட போய்கிட்டு இருப்போம் சினிமா பார்த்துட்டு இருக்கிறா கல்யாணம் பண்ணி புது ஜோடி படம் ஓடிக்கிட்டே இருக்கு அழகா சிரிக்கா அங்கே பாடுறது வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டுன்னு பாடு இவா சிரிச்சுட்டே இருக்கா இவன் பார்க்குறான் கொஞ்சம் அதை ரசி உனக்கு படம் நல்லா பிடிச்சிருக்கணும் அஜித் என்னவோ அழகா இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்கும் மாங்காயா அதானே கணவனை தவிர இன்னொரு ஆடவன் அழகாகவே தெரியப்படாது கண்ணுக்கே தெரியப்படாது. அதான் நான் சொல்லலாத்தா ஐயா சொல்கிறார். ஆமா அதே மாதிரி தான் உங்களுக்கும் மனைவி தவிர ஒருத்தராவது கைத்தட்டமே என்ன இப்படி இல்லாமடா வந்தியா பாடுறியா போய்கிட்டுறா இதை இவன்டா சொல்றான். அப்படி பார்த்தா தமிழ்நாடு எப்படியோ போயிட்டு இருக்கியா என்ன செய்யுது சங்க கூட்டம் ஐயா உண்டு நம்ம மகன் நல்ல மணி அத்திவிட்ட யாமம் அது அனுபவம் பிசகாம அப்படிப்பட்ட இறைவன் இந்த பூமியிலே நம்மை காப்பதற்கு வருகிறான். வாசலில் காட்சி தருவா வெள்ளக்கு வீதி வருவாருக்கு கேட்டவரும் அவர் தருவார் கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார் கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார் இந்த கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் உள்ள திருவாசம் புரிவார் வடக்கு மாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதியில ஏறி வீதி வருவார் ஆளும் வைகுண்டரு ஆளும் கோட்டை வாசலிலேயா அழகு கோபுரம் தந்தவரு ஆளும் பாதிகள் கண்டவரு அகிலம் ஆளும் வைகுண்டரு ஆளும் கோட்டை வாசலிலேயா அழகு கோபுரம் தந்தவரு நாமம் சொல்லி பாடுங்கம்மா நல்ல பலனும் சேருமம்மா நம்பினோர்க்கு அணை புரியும் நாரணர வேண்டுங்கம்மா
அருணார் அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்கு நிறையேறி வீதி வருவார் சாமி பேதம் அளித்தவர் ஐயா சாமி போக்கில் அமர்ந்தவர் ஆணும் பெண்ணும் ஆனவர் ஐயா ஆதி மூல வைகுண்டர் சாதி பேதம் அளித்தவர் ஐயா சாமி போக்கில் அமர்ந்தவர் ஆணும் பெண்ணும் ஆனவர் ஐயா ஆதி மூல வைகுண்டர் கருமப்பதிக்கு மாறுங்கம்மா கருமவினையும் தீருமம்மா பாவம் போக்கும் வைகுண்டரில் பாதம் வந்து கூடுங்கம்மா ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் கேட்டவரும் அவர் தருவார் கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார் கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார் இந்த கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார் வடக்கும் வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குறையேறி வீதி வருவார் உலகலாம் ஆளுகிற இறைவன் அப்பொழுது அந்த பிள்ளைகளை வலம்புரி சங்கிலே காமதேனிலிருந்து பால் எடுத்து கொடுத்து விளக்கிறார் நாராயணன் ஏழு பிள்ளைகளுக்கும் தேவேந்தருடைய பசுவிலிருந்து பால் எடுத்து கொடுத்து வளர்த்தார் பசும்பால் கொடுத்து வளர்த்தார் இப்பவும் பசும்பால் தான் என்ன இப்ப பசும்பால்னு யாரு கண்டா மும்பை மாநகரில் தினமும் பால் வருதா வீட்டுக்கு கவர்ல தானே வருது மாட்டுல கறந்த பால் தானா ஆமான்னு நம்புறோம் எங்கிருந்து எந்த பவுடரோ ஆறு கண்டா காலம் மாறி போச்சாத்தா கோடிக்கணக்கில் இருக்க மக்களுக்கும் பால் ஒருத்தருக்கு அரை லிட்டர் ஒரு வீட்டுக்கு வச்சாலும் எத்தனை லிட்டர் வேணும் அவ்வளவு மாடு இந்தியாவில் இருக்கு அதானே யாரு பால் எங்கிருந்தோ வருது இது இப்படி வரும்னு பகவான் அன்னைக்கே தெரிஞ்சு முதல்ல நமக்கு பசும்பால் தான் தந்தார் தாய்ப்பால் இல்லை தாய்ப்பாலும் இல்லை தாளாட்டும் இல்லை ஆமாம் சுந்தனையும் உண்டாக இருக்க வேண்டும் மனசில் இருக்கும் அதுதான் சிறப்படையும் அந்த அம்மைமார்கள் ஒரே சிந்தனையோடு இருந்தார்கள் அவர்களுக்கு ஆண்டவன் இந்த குழந்தை கொடுத்தார் குழந்தை வேணும்னு நினைக்கிறோம் ஒரே சிந்தனை இருக்கணும் அதான் நம்ம அப்படி இல்லை தாராவி சிவசாமி சிவகாமி சாலில் வர்றோம் அம்மா ஐயா கிட்ட போய் உட்கார்றோம் ஐயா எட்டு வருஷமா பிள்ளை இல்லை ஐயா நான் ட்ரெயினில் வரும்போது கூட ஒரு முகமதிய சகோதரி கடந்த முறை வருகின்ற பொழுது ஒரு முகமதிய சகோதரி பேசி கொண்டு இருந்தாள் என் நாமத்தை காட்டு நீங்கள் என்ன ஐயா வழியா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னு இப்படி சிவகாமி சாரில் ஐயாவுடைய தலத்துக்கு போயிருந்தோம் நீங்களும் போவீங்களான்னு ஆமாம் குழந்தை இல்லை ஒருத்தர் சொன்னார்னு போனோம் ஆனால் ஐயா குறைஞ்சால போனால் இரண்டாம் வருஷம் எனக்கு ஐயா அழகான இது நடந்தது இங்கே தான் நடந்திருக்கிறது இந்த செய்தி எனக்கு ரயில் பயணத்திலே கிடைக்கிறது இப்போ யோசிச்சு பாருங்கள்
நல்ல அதாவது அந்த சிந்தனைகள் ஐயா விட்ட நம்பணும் ஒரே சிந்தனை ஒரு புத்தியா இருந்து உள்ளே என்னை கொண்டோர்க்கு ஒரு புத்தி இன்றி இருந்து உள்ளே என்னை கொண்டோருக்கு உள்ளத்தால வணங்கணும் உள்ளத்துல இருக்கிறார் நம்ம ஆண்டவன் எங்க இருக்கிறான் உனக்குள்ளதான் ஆமா எப்படி இருக்கிறார் கடவுள் எனக்குள்ள இருக்கு ஆமா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற நீங்க தான் எனக்கு வைகுண்ட சுவாமி அதுல மாற்றமே கிடையாது என்ன அப்படி பாக்குறீங்க அப்ப அங்க அவர் தான் முழுசா உணருங்க நம்ம எல்லாம் பத்தாம் கிளாஸ் தான் வந்திருக்கோம் இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்குது இது புற வழிபாடு ஆனால் உண்மையிலே அப்பன் இருக்கு எங்க இருக்கிறான் தன்னை நீ அறிவாயானா தன்னை நீ அறிவாய் மகனே உண்மை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே தெரியாது காயம் பகைத்து முட்ட முட்டுகையில் இந்த உடம்புக்கு ஆமா உடம்புக்கு நோய் வந்து பகைத்து நிற்கும் முக்குட்டுகையில உச்சியை இந்த கட்டையை கிழ போன்ற குதித்தோடு மக்குருவி அது போயிடும் அந்த போன பிறகு நீ நம்ம போனந்த எல்லாரும் செத்தம் பிறகு மனமா அதுலயும் அந்த காலத்துல பரவாயில்லையா செத்துக்கிட்டு போனா கூட பழைய காலத்துல என்ன தலைமா ஊத்தி எடுத்து மூணு நாள் உட்கார வச்சாலும் மூணு நாள் இருக்கும் சம்மணம் போட்டு இருந்து நீர்மாலை பீக்கி அஞ்சு கூட தண்ணியை கொண்டு வந்து தலையில விட்டு குளிப்பாட்டி எடுத்து ஆமா ஐயாவுடைய நாமமும் பதமும் வச்சு சம்மணம் போட்டு உட்கார வச்சு சதுரம தோண்டி உள்ள கொண்டு தான் பெத்த பையன் மூத்த பையன் உள்ள கொண்டு வைப்பான் இதுதான் நம்ம ஐயாவுடைய வழி ஆனா இப்ப அப்படி இல்லை போயிட்டானா உடனே ஒரு ஐஸ் பெட்டி வந்துருது ஃப்ரீசரா அதுல நீட்டி கடத்தி போட்டுறது அவன் மேலே ஒன்று கண்ணாடியை போட்டிருக்கும் பொண்டாட்டி பக்கத்தில் சேரில் போட்டு காயாக உட்காந்துருப்பான் அப்படி உட்காரலன்னு வை வீட்டுக்கார செத்து போனோம் உடனே மயங்கிடுவான் என்னதான் மயக்கமோ ஆமாம் ஏன்னா அந்த இடிவுலாம் மேலே விழுந்தளவுக்கு இங்கே இப்போ எல்லாம் விழுந்தளவுல சொந்தமெல்லாம் போயிட்டு முன்னால் தொட்டு அழுகிற காலமெல்லாம் போயிட்டு மக்கா கலாச்சாரம் என்னைக்கு வெள்ளக்கார நாட்டில் கால் எடுத்து வச்சனோ அன்னையோட நம்ம நாடு நாசமாக போச்சு நாகரிக போதையாலே ஆடுதடு மாறுதடு ஓச்சா கண்டிப்பா ஆமா கணவசன் சொன்னா வீடு வரை உறவு நீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ வீடு வரை மனைவியா வீட்டு வரைக்கும் மனைவியா இப்ப வீட்லயும் மனைவி இல்லை பக்கத்துல அழமாட்டா அப்படி கிடப்பா ஒன்னு லாஸ்ட்ல மாலை போடணும்னு தூக்கிட்டு வருவாங்க இப்படி வருவான் மாலை போட்டு நிறைய மனைவி தலையில பிடிச்சி முத்தி அழுவா முத்தி முத்தி அழுவா இப்ப அப்படி இல்ல கிட்ட மாலையோ உடனே மயக்கம் கடைசியும் அவனை தொடரதே இல்லை ரெண்டாளும் இருக்கும் போதும் நம்மளை போட்டு பாடாப்படுத்தினா செத்து நம்மளை பாடாப்படுத்தணும் அந்த போட்டு போயிடுவான் ஓச்சி வீதி ஆமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வீதிக்கு வருவாராக்கு வரவே மாட்டேன் வீட்டுக்கு உறவு வருதாக்கும் இல்ல என்ன சிவச்சந்திரன் போயிட்டான் அப்படியா எப்போ நேத்து இல்ல அடக்க எப்போ வீட்டுக்கு வர மாட்டான் நேர காட்டுக்கு வந்து அங்கேயும் வரலையா டைம் ஆயிட்டா போயிச்சுட்டாவளோ அப்ப நாளைக்கு பார்த்துக்கோ முடிஞ்சு சீன் முடிஞ்சு ஆமா உள்ள முடிஞ்சு வீடு வரை ஒரு வீதி வரை மனைவி அதுவும் இல்லை காடு வரை பிள்ளை பய கடைசி வரைக்கும் காட்டுக்கு வரமாட்டான் ஏய் அப்பா போயிட்டாரு ஐயோ எனக்கு ஃபிளைட் டிக்கெட் கிடைக்கல இல்ல நீ ஒருத்தன் தான் உண்டு அதுக்கு நான் என்ன சொல்றது உங்க இருந்து உடனே வர முடியாது அப்ப நாங்க என்ன செய்யறது போயிச்சிருங்க முடிஞ்சு இந்த ஒன்ன போறதுக்கு அவன் என்ன பாடுபட்டான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்ன மாதிரி தான் வளர்த்தான் என்ன இது பெத்த தாயும் தகப்பனையும் பேணி காக்காத பிள்ளைக்கு கடவுள் அப்பா தாள கடைசி வரைக்கும் எவன் வச்சு காப்பாற்றுவானோ அவனை தேடி ஆண்டவனே வருவான் மக்களே
ஐயா அதைத்தான் சொல்லுகிறார் இதுனா அது போலதான் உங்களுக்கும் ஐயா சுனரே சங்க கூட்டம் இல்லையப்பா கூட்டம் ரொம்ப சிறப்பா என் அன்பான தேவ ஜனங்களே அற்புதம் நிறைந்த இறைவன் அல்லவா அந்த அற்புதமான இறைவன் எதை நம்புகிறாயோ அதை தருவார் அதனால நம்பிக்கை வேணும் நம்பிக்கை எல்லாம் போடாது 8 வருஷம் ஐயா ஐயா கிட்ட வந்தோம் கணக்கு கட்டோம் சாமி கணக்கு சொல்லி நீ ஒரு 8 வாரம் வா மக்களே 8 பொழுது வா உனக்கு நான் குழந்தை தரேன் ரெண்டு வாரம் போயிருப்பா அதுக்கு அடுத்துல பக்கத்து இருக்காரு போனியே என்னாச்சு என்னவோ ஆடுறவனு நல்லா தான் ஆடுறான் பாடுறவனு நல்லா தான் பாடினான் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லைக்கா நீ அங்கெல்லாம் போகாத இப்பெல்லாம் குழந்தை எப்படி வருதுங்க சீடியில் வந்துடுது ஒரு சீடி நான் சீடி போட்டு சீடி விற்கவே மாட்டேன் பார்க்கடலில் பிறந்தவர்ன்னு அவதார தனத்துக்கு போட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு சீடி போட்டது போட்டா நம்ம இப்போ கிறிஸ்தவங்க போட்டாங்கன்னு வைங்க சர்ச்சில் இருக்கவங்க ஒன்று ஒன்று கண்டிப்பாக வாங்கிடுவோம் ஏன் மதம் வளரட்டேன்னு ஆனால் நம்மளால இருந்தோம் ஒன்றை வாங்கிட்டு மாப்பிள்ள போதுமில்ல நம்ம பெண் ட்ரைவில் எடுத்துருவோம் விஷயம் முடிஞ்சு போச்சு அப்போ 100,000 ரூபா செலவழிச்சு போட்டு இப்படி இருக்க வேண்டியது இருக்குது நீங்கள் ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கினேன்னு வைங்க அப்புறம் அடுத்த மாதத்துலேயே ஒரு கேசட் போட்டுடலாம் மும்பை பற்றி சாமியை பற்றிலாம் பாடிடலாம் வாங்க மாட்டாவளே வாங்குங்க மக்கா ஒரு சீடி வாங்கி எவன் இப்போ சீடியை பார்க்கறது ஆமாம் குடி குடியே கிடக்கும் சன் டிவி குடும்பத்தையே கிடக்கும் இப்ப சன் டிவி லிஸ்ட்ல விஜய் டிவியும் சேர்ந்துருச்சு அதான் அதில் சீ தமிழும் சேர்ந்துருச்சு செம்பருத்தி பார்க்காதவனே கிடையாது ஐயா உண்மை சொல்லுவேன் கொஞ்சம் அங்க இருக்கிற மக்கள் கஷ்டமா இருக்கான் கொஞ்சம் அப்படியே நான் வந்து வாங்க சுப்ரோனி முன்னால வாங்க தழுமகா தழுமகா வாமகா கொஞ்சம் முன்னால தள்ளி வாங்க அப்படியே முன்னால ஒரு 5-5 அடி தள்ளுங்க கரெக்டா இருக்கும் அங்க எல்லாம் நின்றுகிட்டே இருக்காங்க
நல்ல விருப்பு விருச்சு போட்டிருக்கு. ஆமா, என் சகோதரிகளும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. முன்னவங்க உங்க கும்மி அடிக்க இடத்த இப்பவே போட்டிருக்கீங்க. கடவுளே, இடம் எப்படி போட்டு வச்சுக்காங்க? நாளைக்கு நமக்கு சிக்கல் வந்துடக்கூடாதேன்னு கரெக்டா இருக்குங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இருந்தாலும் கொஞ்சம் முந்துக்கு வாங்க, கொஞ்சம் முந்துக்கு வாங்க, கொஞ்சம் முந்துக்கு வாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு ஆமா, அங்கிருந்து பார்த்தா உண்மையிலே நான் கலர் இல்லை. இப்போ அஜித்த மாதிரி கலர் இருந்தால் தெரியும். இப்போ அங்கேருந்து பார்த்தா ஒரு தலைப்பாயும் ஒரு காவி துண்டும் கிடக்கும், ஒரு முண்டம் ஒன்று நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். என்ன செய்ய நீங்கள் சரிங்க, ஏன்னா ஏன் லட்சணம் அப்படி தான், வேறு என்ன செய்யறது? கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க, கொஞ்சம் முன்னால் வந்து உட்காந்தா கலகலப்பாக இருக்கும். ஆமாம், அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்பு. அப்படி வாங்க, அப்படி வாங்க. ஆ, ரொம்ப சிறப்பு. ஆ, ஏ வாங்க வாங்க, அங்கிட்ட நிற்கிற ஐயா மாதிரில உட்காருங்க. உட்கார்ந்து ஒரு அழகை சேர்ப்போம். ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்று கொண்டு நிரப்பாக இருப்போம். இருக்கணும்ல, ஆகே அப்போ அந்த நம்பிக்கை வருது. அப்போ அங்கே போனோடனே தந்துருவாரா? அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான், ஐயோ ஒருத்தன் சொன்னான், தமிழ்நாட்டில் ஒருத்தன், ஐயன் ஒருத்தன் சொன்னான், அது ஐயப்பன் எப்படி பிறந்தார், நாராயணனும் ஆம்பளை, சிவபெருமும் ஆம்பளை, அது எப்படி? உனக்கு என்ன அதை பற்றி எங்கள் புராணத்தை தெரியாமல் நீ, உனக்கு வேண்டியது அரசியல். உனக்கு அரசியலை செய்யணும்னா அரசியலை செய். அரசியல்வாதி எவனும் எங்களுடைய இந்து தர்மத்தை தொடாதே. மாற்றமே கிடையாது. சிவச்சந்தன் பயந்து போய் சொல்றதே கிடையாது. எங்க நீங்களா யூடியூப் பார்த்துக்கலாம், அங்கேயும் அப்படிதான். ஆமா, நீ அரசியல் பண்ணு. அரசியல் கட்சி தலைவர் யாசு, அவன் சரியில்லை, இவன் கொள்ளை அடிச்சு அவன் கொள்ளை ஓட்டப்படுதுன்னு கேள். அது நியாயம். அதுக்குன்னு போயிட்டு எல்லா பயிர்களும் நம்ம சாமியை தான் குறை சொல்றது. ஆமா, அவன் அவர் காமாட்சி கோயில் இடுங்கள், மீனாட்சி கோயில் இடுங்க, அவன் வீட்டை இடிச்சு அவன் தலையை கொண்டு போடுங்க. அவனுக்கு என் மதத்தை நம்ம சாமியை யாசினா தான் ஓட்டு கிடைக்குமா? ஒவ்வொருத்தரும் அவன் சொல்கிறான், ஐயப்பன் எப்படி பிறந்தார், ஐயோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கிட்டு போனா ஒருத்தர் குழந்தை கொடுக்குற பாரு, வருகிறான் இப்படி வைக்கிறார், உடனே குழந்தை வந்துட்டான். உடனே நாசமா போற உலகத்தில் எங்க போறதோ என்ன செய்து கேட்டா, அதெல்லாம் பயந்துகிட்டு சொல்லல. ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க கை தட்டாதீங்க, அப்புறம் நாம் எப்படி வந்துடுவோம்? பண்ணியே செய்கிறான் வாரிசம். 9000 மேடம் ஆச்சு, 9000 மேடம் எனக்கு நிலைமை இதுதான். நடக்கட்டும், அது ஐயா தந்த ஒரு சிறப்பு. நடந்துட்டு போட்டு இப்படியெல்லாம் மாலை போடுறத விட உங்கள் உள்ளத்தில் எனக்கு இடம் கிடைச்சிருக்கேன், அது ஒன்று போதையா. இன்றைக்கி இருக்கிறேன், நாளை இருப்பேனா என்பது அவருக்கு மட்டுமே தான் தெரியும். அந்த நினைவோடு தான் என்னுடைய பணியை நான் ஓடோடு செய்கிறேன். ஐயாவுடைய வழிபாடு என்பது இந்து மதத்தை உள்ளடக்கி உலக மதங்களை எல்லாம் உள்ளடக்கிய பெரிய வழிதான் ஐயா வழி. அது தனி வழி அல்ல. ஆனால் அந்த தனியை மாற்றிவிட்டு இந்து சிறப்புக்கான துடிக்கிறார்கள் பல பேர்கள். ஐயாவுடைய வருகை என்பது உலக மக்களுக்காக. அதனால் தான் என்னாச்சு, எல்லாரும் புறவு போடுவோம், என்னை கொஞ்சம் வேகமாக விடுங்க, நான் வேகமாக கச்சேரி முடித்தாதான் மக்கள் மத்தியில் எனக்கு பேர் கிடைக்கும். ஹலோ, நெல்லை மாவட்டம் முக்கடல் ஊர் பொதுமக்கள் சார்பாக காட்கோபர் ஐயாவின் தாங்களுடைய சார்பாக அகர சிவ கோபுரம் துளங்கும் ஐயாவினுடைய பதி, ஐயாவினுடைய சார்பாக சி என் சிவச்சந்திரன் ஐயா குரு அவர்களுக்கு அவர்களுடைய பொன்னாடை போத்தி மகிழ்கிறார்கள். ஐயா உண்டு. தட்டி அப்படியே ஒரு விதைய போட்டுட்டு போயிருவேன். அந்த விதை வளர்ந்து எடுத்து அன்பு கொடின காவி கொடியை வச்சுக்கிட்டு பறக்கிறமே, அதல்ல. சுவாமி தோப்பில் விழுந்த விதையானது முளைத்து படர்ந்து இன்று அகிலமெல்லாம் கொடியாக படர்ந்து கொண்டிருக்கிறதே, அதுவே அன்பான ஐயா உண்டு. ஐயா அன்பு கொடி, அந்த கொடியின் தலை சுவாமி வைப்பது, அதுல மாற்றமே கிடையாது. ஐயா விதை போட்ட இடம், அந்த அற்புதத்தில் இருந்துதான் நாம் எல்லாரும் உருவாகி இருக்கிறோம். அந்த சிறப்பு இந்த உலக அரங்கிலே எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நான் சொல்கிறேன், எங்க ஐயா உண்டு, எல்லாரும் சொல்லுங்க ஐயா உண்டு. அப்படி தாராவி ஆதரன் ஐயா உண்டு. ஆளாளுக்கு ஒவ்வொரு கையை தூக்கி சொல்லுங்க ஐயா உண்டு.
அப்படி சொல்லுங்க. நிறைய பேருக்கு கை வருங்கையாவே இருக்கு. ஐயா நீங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சு 30 பவுன் காப்பாய் போடுங்க ஐயா. உங்களுக்கு அந்த சம்பாத்திய ஐயா தருவாரியா? அதை மாற்றமே கிடையாது, தருவார் மக்களே. அதான் சொல்றோம், அற்புதம் நிறைந்த இறைவனுடைய நாமத்தை சொல்ல வெட்கப்படக்கூடாது. ஐயா உண்டு, இன்னொரு தடவை ஐயா உண்டு, ஐயா உண்டியா. ரெண்டு கையும் சேர்த்து தரணும், கை ரெண்டும் தலைக்கு மேல வரணும். இந்த ஒரு பாட்டுக்கு உன்னுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் கடன் சொல்ல அத்தனையும் நீங்க கூப்பிடுமாட்டா. ஒரு வேலை செஞ்சா முடிகிற வரைக்கும் விடப்படாது. ஆமா பாப்போம், யாருக்கெல்லாம் கை உழைச்சல் எடுத்தாலும் கையை கீழே எடுக்காம இருக்கிறோமோ அவங்க இந்த சோதனையில ஜெயிச்சுட்டீங்க. ஐயா சண்டாளம் இப்படி சொல்லிட்டு போறானே, இவ்வளவு நேரத்துக்கு தான் தட்டுவேன் அப்படி எல்லாம் நினைக்காத, கையை தட்டினாலே போதும். ஓகேவா? எல்லாரும் ஒண்ணு போல ஒண்ணு போல ஐயா உடையா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, பிரகலந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டவமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, மரங்கள் மாற்றி ஓடிவா ஐயா.
பம்பர்ந்தேவல்லார் யாரும் உண்டோ சாதாரண மனிதனை நாம் வணங்கவில்லை. அவர் மனிதனை அல்ல. அகிலத்திரட்டில் எந்த பகுதி எடுத்தாலும் முத்துக்குட்டி என்ற வார்த்தையே கிடையாது. என்னைக்கு ஆரம்பிச்சிடும் அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் தப்பா சொல்லியிருந்தா எண்ணிக்கை என் சங்க அறுத்திருப்பார். ஐயா இவன் சரியாத்தாண்டா போறான்னு இந்த வயசுல என்னை இங்கு கொண்டு பாட வைத்திருக்கிறார் என்றால் அவரிட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். உண்மை ஐயா சிறப்பானவர். அதனாலதான் அந்த அப்பை நாராயணன் அந்த ஏழு தேவிமார்கள் நீராடுகின்ற பொழுது தன்னுடைய வருங்கால இந்த உலகத்தின் சந்ததிகளை படைப்பதற்காக நம் அப்பனங்கள் தீர்மானம் செய்கிறார். அம்மையர்களுக்கு கொந்தலையும் குளிரையும் எவ்விடுகிறார். அவர்கள் நடுக்கம் தாங்க முடியாமல் அக்னி இருந்தால் நலமாக இருக்குமே என்று நினைக்கிறார்கள். நினைத்த மாத்திரத்திலேயே திருமால் தீயாக காட்சி கொடுக்கிறார். ஆம், நீ எதை நினைக்கிறாயோ அதை அடைவாய். அதனாலதான் நல்ல நின்னை ஓர்க்கு நாளத்தனையானாலோங்குமாராதி பூமி நீரில் வாழ்ந்திருப்போம். நினைச்சாங்கோ அதை அடைவார். அதனால நினைவு நல்லதா இருக்கும். நம்ம பிள்ளை கலெக்டரா வரணும், ஜட்ஜா வரணும், ஆமா பெரிய அளவு எம்எல்ஏ வரணும், முதல்வர் நினைச்சுக்க மாட்டா நல்ல நினைப்போம். இப்ப எல்லாரும் தான் முதல்வர் ஆகிறாங்களே. கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்க ஐயா. எட்டா கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்க. கூரையே இல்லை மும்பை மாநகரத்தில் கூரை இல்லாத இடம் இது ஒண்ணுதான். இப்போ கொடுப்பார் அப்படிதானா? தருவார். அதெல்லாம் நடக்காது கற்பனை. அப்படின்னா வாழ்க்கையில் யாருக்கா ஒருத்தர் தான் கிடைக்கும். கோடியில் ஒருத்தருக்கு, ஆமாம் லட்சத்தில் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு ஐயா? நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம், அவர் கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுட்டு கொடுத்துட்டார்ல, அவர் நினைச்சு பார்த்துருப்பாரா? இல்லை இல்லை. ஆனால் அன்னைக்கு வசம்மா ராஜதந்திரம் ஆண்டு தமிழ்நாட்டில் நல்ல பேர் வாங்குற ஒரு நல்ல தமிழ்நாட்டு வந்துகிட்டு இருக்காரு. அது இறைவன் கொட்டை இருக்கு. அதான் வாய்ப்பு கிடைக்கிற நேரம் கல் இருந்தா போதாது. வாய்ப்பு கிடைக்கிற இறையணும். அவன் தான் மனுஷன். கல்லை வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைச்ச மரம் போட்டான். போட்டான், அடுத்ததுக்கு பார்ப்போம், அடுத்ததுக்கு பார்ப்போம்னா கடைசியில் அவன் சாவர வரைக்கும் வந்துக்கிடவே மாட்டான். அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒன்று சிலது அலைஞ்சு திரிக்குது. நாட்டில் அடுத்தால பார்ப்போம், அடுத்தால பார்ப்போம். நிறையில வாய்ப்பு இருக்கின்ற பொழுது பழைக்கொள். எனக்கு ஒரு மேடை கிடைத்தது, இன்று 9000 மேடை கிடைக்கிறது. ஐயா போட்டது அதுதான் சிறப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் மேடை கொடுத்தார், நிறைய பேருக்கு மேடை கொடுத்தார். அதை சரியா பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு சிவச்சந்திர விட மேலாக வந்திருப்பார்கள். பயன்படுத்தணும். யாரா இருந்தாலும் இடம் கிடைத்த பயணம். உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கும்மி அடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா கும்மியே ஒரு சைஸா தான் வந்திருக்கு. எப்ப பாடணும்? இப்பதான் பாடலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 பாட்டு போட்டு. ஆமா, அப்புறம் நீங்க ஆடணும்னா போமாக்கா வீட்டுக்குன்னு போயிடக்கூடாது. நிலம் அப்படி இருக்குல்ல, வாழ்க்கை அப்படிதான். நான் காமெடியா சொல்ல, உண்மையை சொல்லுகிறேன். ஆக நாராயணன் எதை நினைத்தாலும் நடத்திப்பா, அதான் நல்லதான. நீங்க நாம பெரிய ஆளா வரணும், நாம சிறப்பா இருக்கணும், வீடு கட்டணும், மும்பையில சொந்தமா வீடு வாங்கணும். ஆமா, அதுவும் நல்ல முறையில பெட்ரூம் பாத்ரூம் கிச்சன் வச்சு நாம இருக்கணும்னு நம்புங்க. உங்களை கையாத்த
இது உறுதியான எண்ணம். அதோ வருகிறார், இதோ வருகிறார் என்று பயமுறுத்த வரவில்லை. வருவார் நம்ம அப்பன் தருவார். பெத்த பிள்ளை மனசு நோக்க அப்பன் விடுவானா தாய்? நீங்க என்னதான் இருக்கட்டும், நம்ம பெத்த பிள்ளைய அம்மா அவ்வளவுதான் பண்ணாலும் அப்பனுக்கு தெரியுமில்ல, கண்ணீர் விட்டா தாங்கிக்கிட மாட்டான். அதனால நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அப்பன் தாங்கிக்கிட மாட்டான், உடனே தருவான். அதனால தான் சொல்லுவேன், எந்த பெண்ணும் வீடுகளில் அழக்கூடாது. தயவு செய்து சொல்றேன், கண்ணீர் விட்டு எந்த வீட்டில் பெண் சும்மா அழுதுகிட்டு இருக்காளோ அந்த வீடு உருப்படவே உருப்படாத ஐயா. அவன் எதுக்கு எடுத்தாலும் வீடு அப்படியே தான் போகும். ஆமா, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், சிரிக்கணும், அளப்படாது. ஆமா, புருஷ அடிச்சாலும் அளப்படாது, சிக்கு வாக்கில் தட்டு தட்டு தான் செய்வான், சிரிக்கணும், சவுட்டுக்க சவுட்டுக்க குத்துக்க குத்துக்க குறுக்குற குத்துங்க, அப்படி சிரிச்சு சிரிச்சு சொல்லணும். சண்டாளம் தண்ணியை போட்டு என்ன அடி அடிக்க ஐயா, எப்படி சிரிப்பு வரும்? பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க. இது பொய்யா? இந்த காலத்துல எந்த வீட்டுல புருஷன் கொண்டாடி அடிக்கா? அப்புறம் அரை கொண்டாடிதையா புருஷன் போட்டு அடிக்கா? என்ன உண்டா இல்லையானே? போச்சு, உண்மையை சொல்லுங்க. ஆனா என்ன, நாங்க வெளியில காட்டிக்கிறோம், சட்டை கட்டையும் போட்டு வருவா. வெளியில வந்த உடனே நாங்கெல்லாம் வேறமாயிட்டோம். அடிமகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு நாங்க பாடிட்டு போயிருவோம். அவ தெரியுமா, குத்து குத்து தாங்கறவங்களுக்கு நிலம அப்படிதான். ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்குயா, மனைவி கைதால அடி வாங்கல ஒரு சுகம் இருக்கு. உமக்கு அது கொடுத்து வைப்பையா? கிடைக்கும். எங்க மும்பை மாநகரத்துல இருக்கு என் அன்பு சகோதரர்களே, பொஞ்சாதி கைனால அடி வாங்காத ஆம்பளை இருந்தா கை தூங்க பாப்போம். பாப்போம் பாப்போம் ஐயா. ஐயா வீடு எடுங்க அக்கா, கொஞ்சம் பாருங்க, யாருமே இல்ல, எங்க மாவட்டம் வட்டமே கை தூக்குற. அவருக்கு நான் பேசுறது புரியாதா? அவர் தலையாட்டி இருக்காரு, அவர் பேசுறது புரியாதுன்னு அந்த இப்படிதான். அருமனையில நம்ம அருண்குமாரா, அவர் பேர் அருண் சௌவேவா அப்படின்னு ஒரு மந்திரி வந்திருந்தார். நானும் அவர் பேசும்போது நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சிறப்பு பேச்சாளர், நான் பேசும்போது கூட்டம் கைத்தட்டுக்கு கலகலப்பாக இருக்கு. அவர் மந்திரி பார்த்துக்கிட்டு என்ன பேசுகிறார்? நான் அவர்கிட்ட சொன்னேன், நீர் தலையாட்டும், இவ்வளோ நேரம் நீர் பேசணும், நான் தலையாட்டுறேன், இப்போ நான் பேசுகிறேன், நீர் தலையாட்டு. என்ன நாடு, ஒரே நாடு ஒரே நாடுங்கிறோம், ஆனால் ஒரே நாட்டில் எங்கள் தமிழகத்தில் ஹிந்தியே படிக்க விடாமல் ஜாலியாக முடிச்சு விட்டாருமா? ஆனால் நீங்கள் அவ்வளோ பேரும் ஹிந்தி படிச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? நம்ம பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிச்சு கொடுங்க, ஆனா தமிழையும் சொல்லி கொடுங்க அத்தா. நீங்க ரெண்டு மூணு வீட்டுக்கு பார்த்த மக்களை பார்த்து தமிழே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அத வீட்ல இருக்கும்போது தமிழை சொல்லி கொடுங்க. அதானே அங்கேயும் ரொம்ப பவரா, ஆயா ஆயே ஜாயா ஜாயே அங்க போட்டு சொல்லப்படாது. வீட்டுக்குள்ள குழந்தைகிட்ட வா போ இருன்னு சொல்லுங்க. ஆமா, வெளியில வரும்போது என்ன வேணாலும் பேசிக்கலாம். தானா நாலு மொழி, இங்கிலீஷ் ஆமா ஹிந்தி தமிழ் கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். எங்க நாட்டில் படிக்க விட மாட்டாங்க, அங்க படிக்கவே விடல. ஒருத்தன் ஹிந்தி சொன்னா ஒன்னு ஓன்னு கொடி பிடிக்க ஒன்பது பேர் நிக்கிற ஐயா. எங்க சங்க கூட்டம் நிறைந்த ஆண்டவனுடைய அருட்பாடல்கள் இங்கே பரவி கொண்டிருக்கிற காரணம் ஐயா, அந்த அப்பன் நாராயணன் அக்னியாக இருக்கிறான். ஏழு தெய்வமார்கள் ஓடி சென்று அழைத்தார்கள். அனைத்து மாத்திரத்திலே ஓங்காரமாக உன்னி அனைத்து மாத்திரத்திலே ஏழு அம்மையரும் ஏழு ஆண் குழந்தைகளை பெற்றார்கள். இப்ப சொல்லுவான் நம்ம ஆளு பாத்தியா, வைண்ட சாமிக்கு ஏழு பொண்டாட்டி கதையை சொல்லுவான் அவருக்கு ஏழாம். ஆனா பகவான் கல்யாணம் செய்து குழந்தை பெற்ற கதை இல்ல, இது தத்துவம் விஞ்ஞானம், அதிலே உள்ளே இருக்கிறது. எங்கே நிறம் ஏழு, ஒலி ஏழு, சூரிய கதிகள் ஏழு நிறம் இருக்கிறது என்று படித்திருக்கிறோம். அப்ப வெப்பம், காற்றிலே ஏழு சுரம் இருக்கிறது, சரிகம பதனி. அப்ப காற்றும் வெப்பமும் சேர்கின்ற பொழுது தண்ணீர் உருவாகும். தண்ணீர் இருக்கிற இடத்திலே உயிர் உருவாகும். உயிருடைய பரிணாமமே மனிதன் என்பதை அழகாக எடுத்து வைத்தது அகிலத்தரசு. இத பேச தெரியாம ஏழு புள்ள பெற்றிருக்கார, ஏழு புள்ள அடிக்கட்ட கிடையாது மக்களே. அப்ப நானஞ்சரு ஓடி ஓடி தெரிந்தாலும் தெரியாது ஆண்டவன் அந்த அற்புதமான இடத்திலே ஏழு பிள்ளைகளையும் பெற்றுப்பட்ட தேவிமார்கள் அதை எட்டி கூட பார்க்காது, ஐயோ வந்த இடத்தில் இப்படி ஆகிவிட்டதே, இந்த நாராயணம் முறையாக நம்மை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏழு பேர் தவம் இருக்க போய்விட்டார்கள். ஏழு பிள்ளைகள் நாராயணனுடைய மடியிலே பலம்புரிச்சங்கள். அப்ப நாராயணன் சும்மா பட்டவங்களா? உங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவரை நம்பி பிடிச்சா உங்களை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. உன்னை ஒருபோதும் கை, நீ போ நடந்து நான்
தன்னானே தனத்தான தந்தன தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான வந்தன தன்னானே கொண்ட கருத்து புரியதான் இருக்கு ஒரு முகமாகி
சிறையிலே அந்த பள்ளி கொண்டாதன் பாரம்மா அவர் கையில் இந்த வம்பு கலியுகமாய் பாரம்மா அம்பிலும் அவர் கையில் இந்த வம்பு கலியுகமாய் பாரம்மா காப்பியதா கொடுக்கப்படாதா எல்லாம் சோந்துருச்சு ஐயா தண்ணி இருக்கா ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா ட்ரெயினில் வந்தோம் அதுக்கு முந்தொரு நாள் குங்கமாள்புரத்தில் நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிச்சு அரைப்பறக்க ஓடி வந்து வீட்டுக்கு வந்து புறப்பட்டு எடுத்து படபடனு ட்ரெயின் புறப்பட நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி டொக்கு டொக்குன்னு ஏறி உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு கொஞ்சம் தூங்கலான்னு அப்படியே தடவை எடுத்து போட்டேன் திருநெல்வேலி வரைக்கும் தான் திருநெல்வேலி தாண்டிச்சு ஐயா சோமரிக்கலா ஆமாம் ஐயா அவர்கிட்ட இருந்துக்கிட்டார் அவர் கொஞ்சம் நேரம் கதை அடுத்தால கொஞ்சம் நேரம் கதை சரி எப்படியும் நைட்டில் கொஞ்சம் தூங்கின ஐயா அதுவும் 11 மணி ஆகிடுச்சு அடுத்த நாள் காலையில் 2 பேரும் தட்டினாங்க சாமி கொஞ்சம் நாமந்தாங்களாம் என்ன ஐயான்னு இல்லை நாங்கள் அந்த பெட்டியில் பேசணும் இந்த அம்மா மாதிரி கதை கொடுக்கா அங்கே தான் சாமி இருக்காரு அவர் சொன்னது நடக்கும்ட்டா அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்தாச்சு
இவங்க நாமத்தை வாங்கிட்டு போன உடனே நேற்று வரைக்கும் சும்மா இருந்தா நாம விட்டுட்டு போற ஆமா பீத்ரியில ஐயா இருக்கா இல்லையா அங்கதான் அவ்வளவுதான் பம்பாய் வர வரைக்கும் ஒரே புராணம் தான் இங்க வந்தா தூங்கலான்னு பார்த்தேன் அவ்வளவு பேரும் படையெடுத்து அங்க வந்துட்டாங்க நாங்க ஒத்திகெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம் நீங்க பாடுங்க சரி ரொம்ப சந்தோஷம் ஒன்று ஆனா உண்மையிலே பாராட்டுகள் நல்லா உண்மையிலே எழுச்சி நம்முடைய ஐயா வழிக்கு கிடைத்த அற்புத பொக்கிஷங்கள் இவர்கள் அவர்களுக்கு கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள் மக்களே அற்புதம் நிறைந்த ஆண்டவன் ஆதி பரம்பொருள் அப்ப மாகாளி அழைத்தவர் கையிலே கொடுத்தார் கையிலே கொடுத்து ஒன்னு கூட குறையாம வச்சுக்க ஏதாவது குறைஞ்ச ஒண்ணு வடவாமுகத்திலே சிறையிலே வைப்பேன் என்று பகவான் சொன்னார் வைகையாட்டு மண்ணெடுத்து போடல ரெண்டு பேருக்கு தலை போனனால்தான் அம்மையை வடவாமுகத்திலே இன்னும் சிறையாகத்தான் இருக்கிறார் அப்ப இப்ப யார் வைகுண்ட பகவான் வைகுண்ட லோகத்திலே நமக்காக தவம் இருந்து கொண்டிருக்கிறார் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்ற காலம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது வந்து கொண்டிருக்கிறார் அவங்கள மாதிரி வர்றான்னு சொல்ல வாரா அந்த அலங்கார நாயகன் வருகிறார் மாகாளி கையில் கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அற்புதமாக வளர்ந்து வருகிறது பக்கு வயதிலே தக்கனுடைய தலையறுக்க படைகளாக பயன்படுத்துகிறாள் அம்மையானவள் தக்கனுடைய தலையறுத்த பிறகு நாரதன் அழைத்து பெண் பார்க்க சொன்னால் தேவகுல மன்னன் நிருபத மன்னனுடைய ஏழு பெண்களை மனமுடித்துக் கொடுத்து இப்பூமியிலே பெற்று பருகி வாழ்ந்த அந்த தேவகுல மன்னர்கள் வேறு யாரும் அல்ல இதோ மும்பை மாநகரத்திலே தாராவியிலே இந்த அற்புதமான அன்னை சிவகாமி சாலையிலே அமர்ந்திருக்கிற நீங்க இப்ப சொல்லுங்க நீ ஆறாம் கிரியாவாளுக்கும் பிறந்து நீ எவன் சொன்னாலும் நம்பப்பட நாம் யார் நாராயணனின் நல்ல பிள்ளைகள் ஏழு சப்தகன்யர்கள் வளர்த்து பெத்த பிள்ளைகள் மா பத்திரகாளி வளர்த்த கண்மணிகள் காளி வளர்த்த கண்மணிகள் மனசு மாறலாமா மதம் மாறலாமா தப்பில்ல காளி வளர்த்த பிள்ளைங்க மதம் மாறி போனா அவன் இந்த சாதியே கிடையாது அத முதல்ல தீர்மானித்துக் கொள்ளும் நம்மை காளி வளர்த்த பிள்ளைகள் கொஞ்சம் கிரகி போயிருக்கா பணம் கிடைச்சா மதம் மாறிப்பீர்கான் வேலை கிடைச்சா மதம் மாறிப்பீர்கான் ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டில் ஒண்ணு அலைஞ்சு திரியும் ஆமா எதை பார்த்தாலும் குறை சொல்லுவான் கிருஷ்ணனை குறை சொல்லுவான் ஆமா முருகன் முப்பாட்டனா முருக முப்பாட்டன் அது பரவாயில்ல வைகுண்டசாமி சாமி தொப்பு வைகுண்டசாமி முப்பாட்டன் ஐயா பாட்டிக்கு எத்தனை பாவம் பாட்டி யோசிச்சு பாருங்க இப்படி ஒண்ணு அழிஞ்சு தெரியுது நாட்டுல தெய்வத்தை பழிப்பவன் தெய்வ நிந்தனை காளாவான் அதிலே மாற்றமே கிடையாது சபரிமலை ஐயப்பனை துவேஷம் செய்தான் பெனாயில் விஜயன் பண்றாய் ஐயப்பன் கோயிலுக்கு போலாம் நம்ம எல்லாம் போறதில்ல நம்ம அம்மா மாதிரி போக மாட்டா அது அப்படின்னா அங்க ஐயப்பன் கோயில சிதைச்சான் இங்கிட்டு செய்தான் ரெட்டியா ரொட்டியா அவர் ஏழு மலை எங்களுக்கு சொந்தம்னார் சொன்ன பத்து நிமிஷத்துல பிளைட் ஒடிஞ்சு ஜோலி முடிஞ்சு போனாரு இனி ஐயப்பன் ஜோலி இந்த தடவையோட அங்கேயும் ஜோலி முடிஞ்சு இங்கேயும் நிறைய பேர் நம்ம ஜாமிய யாசர நாதாரி போயிருந்தா நாசமா போயிருவாரு அதுல மாற்றம் இனி இது சாபம் அல்ல தீர்ப்பு நடு தீர்ப்பு இப்படி இருக்கிற மக்களை இந்த பூமியிலே பிறந்த நல்ல முறையில வளர்ந்த மக்களை திருவிதாங்கூர் கேரளாக்குள்ள நுழைஞ்சான் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் வந்த உடனே நாட்டை அடிமைப்படுத்தினான் அவன் பாக்குறான் நாட்டை நாங்க ஆள்றோம் அப்ப நீ ஆண்டா எனக்கு என்னது உனக்கு என்ன வேணுமோ தாரோம் அன்னைக்கே ஆரம்பிச்சு நம்ம நாட்டுல தெரிஞ்சோம் இவன் ஆண்டா இவன் கப்பம் கட்டினான் கப்பம் கட்டுறதுக்கு என்ன செய்யறான் மன்னர்களுக்கு நிகராக இருந்த சாந்தோர்களை பிரித்தான் பிரம்மான் சூராணி வேக